ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ரீ ரைட்டிங் லைன்ஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படின்ற ஒர்க் ஷீட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் படிக்கிறதுக்கு ஓரெல்லாம் சொல்லி கொடுக்கலாம், எந்தெந்த புக்ஸ் வச்சு அப்படின்றதும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அவங்க கரெக்டாக புரிஞ்சுருக்காங்களா, லெட்டர்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் இருக்கிற ஒர்க் ஷீட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஏலேருந்து ஜெட் வரைக்கும் அவங்கக்கிட்ட ஓரளவு சொல்லி கொடுத்துருங்க. கேபிட்டல் ஏலேருந்து ஜெட் அண்ட் ஸ்மால் ஏ டு ஜெட் வரைக்கும் சொல்லி கொடுத்துருங்க. மேக்ஸில் 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு தமிழில் ஆலேருந்து அக்கு வரைக்கும் சொல்லி கொடுங்க. ஏபிசிடி சொல்லுங்க. அப்புறம் யூ வி டபிள்யூ எஸ் ஒய் அண்ட் ஜி. வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன். லெட்டர் ஐடென்டிஃபிகேஷனில் இப்போ ஏலேருந்து செட் வரைக்கும் எழுதியிருக்கேன். குழந்தைகிட்ட நம்ம ஒரு ஒரு லெட்டரை மாற்றி மாற்றி சொல்லும் போது அவங்க கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கான ஒர்க் ஷீட் தான் இது. இதே மாதிரி கேபிட்டல் ஏலேருந்து செட், ஸ்மால் ஏ டு செட், 1, 2, 3, அப்புறம் ஆஇ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். கேட்குறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சி எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் வந்து ஜி. ஜி 1 2 3 சக்க கொடுங்க. எஸ் எஸ் 1 2 3 எஸ் எது 2 க்கு. நெக்ஸ்ட் வந்து இ. இ 1 2 3. நெக்ஸ்ட் வந்து இசட். இசட் 1 2 3. சோ இதே மாதிரி நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் பார்த்தலாமா? ஸ்மால் லெட்டர்ல ஏ எங்க இருக்கு? ஏ 2 க்கு. வெரி குட். ஸ்மால் லெட்டர்ல எம் எங்க இருக்கு பாருங்க. 2 க்கு. சக்க கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஓ. ஓ ஸ்மால் லெட்டர்ல, ஸ்மால் லெட்டர்ல ஓ எங்க இருக்கு? ஆன்சர் கொடுங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஏபிசிடி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்களா நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம்? ஆ இல்ல ஐ எங்க இருக்கு சொல்லுங்க. ஐ வந்து டோக்கு. நெக்ஸ்ட் வந்து இ. இ வந்து டோக்கு. வெரி குட். ஓ ஓ வந்து டோக்கு. நெக்ஸ்ட் ஊ. ஊ வந்து டோக்கு. சோ இந்த மாதிரி நம்ம தமிழ் லெட்டர்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். மேக்ஸில் 1லேருந்து 10 வரைக்கும் ஃபஸ்ட் சொல்லி கொடுங்க. அது சொல்லி கொடுத்து குழந்தைங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 3 எங்கே இருக்குது? 3 வந்து டோக்கு. நெக்ஸ்ட் வந்து 7. 7 வந்து டோக்கு. 10. 10 வந்து டோக்கு. வெரி குட். ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் அவங்க கரெக்டாக லைன்ஸ் போடுறாங்களா அப்படின்றது மாதிரியான ப்ராக்டிஸ் தான். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா மேட்ச் த நம்பர்ஸ். ஸோ இந்த சைடில் 1லேருந்து 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ அதே வந்து இங்கே ஷஃபிள் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதிலேருந்து இங்கே மேட்ச் நம்பர்ஸ் மேட்ச் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்கான ஒர்க் ஷீட் இது. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா பிக்சர் ரீடிங். பிக்சர் ரீடிங்கில் இந்த சைடில் வந்து ஏபிசிடி கொடுத்துருக்கேன். இந்த சைடில் அதுக்கான பிக்சர் நம்ம ஏபிசிடி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோன்னா இந்த பிக்சர் ரீடிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இது என்னது? ஆப்பிள். ஆப்பிளோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன? ஏ. அதுக்கு ஒரு லைன் போடுங்க. ஏ ஃபார் ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? பி. பி ஃபார்? பி ஃபார் பால். சி ஃபார்? சி ஃபார் கேட். டி ஃபார்? டி ஃபார் டாக். 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 டக். டக். டக் எங்க இருக்கு? இ ஃபார்? இ ஃபார் எலிஃபன்ட். எஃப் ஃபார்? எஃப் ஃபார் ஃபிஷ். நெக்ஸ்ட் வொர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் மேட்ச். இங்கே கவுண்ட் பண்ணி இந்த சைடில் அந்த நம்பரை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒர்க் ஷீட் இது. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 7, 8, 9, 9. ஸோ இந்த சைடில் 9 எங்கே இருக்கு? டோர் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட். நெக்ஸ்டா. நெக்ஸ்ட் இதில் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3. ஸோ இந்த சைடில் 3 எங்கே இருக்கு? டோர் இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ரேசிங் ஒர்க் ஷீட் வச்சுருக்கேன். ட்ரேசிங் ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஷேப்ஸ்லாம் ப்ரீ ரைட்டிங் லைன்ஸ் படித்தாங்களோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அண்ட் ஷேப்ஸ் டு சர்க்கிள், ஸ்பைரல் அந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வெறும் நம்ம ஒர்க் ஷீட் படிக்கிறது மட்டும் வச்சா குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அந்த அதனால் இந்த மாதிரியும் ஒரு ஒர்க் ஷீட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க அதை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. ட்ரேஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டாக வந்து கலரிங்க்கு வச்சுருக்கேன். கலரிங் அவங்க சும்மா ஆப்ஜெக்டை வரைஞ்சி அவங்களே கலர் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே நான் ஆப்பிள் வரைஞ்சிருக்கேன். அவங்கள இங்கே கலர் ஆப்பிள் வரைய சொல்லிட்டு குழந்தைங்கள அவங்களே கலர் பண்ண சொல்ல போகிறேன். குழந்தைங்க வந்து அவங்களே வரைஞ்சி அவங்களே கலர் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவங்க படிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒர்க் ஷீட்ஸ் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஓரளவு சொல்லி கொடுத்தது அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, லெட்டர்ஸ்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை இதுதான் இந்த லெட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றத நம்ம இந்த ஒர்க் ஷீட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.